கத்தார் நாடு தீவிரவாதத்துக்கு ஆதரவா செயல்படுறதா சொல்லி சவுதி அரேபியா, ஐக்கிய அரேபு நாடுகள், எகிப்து, பஹ்ரைன் உட்பட்ட 7 நாடுகள் கத்தாருடனான எல்லா தொடர்புகளையும் துண்டிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில அங்க இருக்க தமிழர்கள் உட்பட்ட இந்தியரோட நிலை குறித்தும் அவர்களோட பாதுகாப்புக்காகவும் மதிமுக தலைவர் வைகோ பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காரு. வைகோ தன் கடிதத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுதி அரேபியா, இஜிப்த், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் கத்தார் நாடுடன் தூதரக உறவை துண்டித்துக் கொண்டதை தொடர்ந்து கிழக்கு லிபிய அரசும் மாலத்தீவு ஆகிய நாடுகளும் அதே முடிவை எடுத்துள்ளனர். ஏமன் நாட்டில் நடைபெறும் போரில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படைகளில் இடம்பெற்றிருந்த கத்தார் படையினரை சவுதி அரேபியா விலக்கிவிட்டது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் கத்தார் நாட்டுடன் போக்குவரத்து தொடர்புகளை அறவே நிறுத்திக் கொண்டனர். எனவே வானூர்தி கட்டணமும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. நிலைமை எல்லை மீறி செல்லுமானால் கத்தார் நாட்டில் உள்ள தமிழர்கள் மற்றும் இந்தியாவில் அனைத்து குடிமக்களின் நலனையும் பாதுகாக்க தக்க நடவடிக்கைகளை தூதரக உறவுகள் மூலம் தாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தங்கள் அரசு மிகுந்த கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்படும் என நம்புகிறேன் என வைகோ தன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 3 நாட்களாவே இந்த நிகழ்வு நடந்துட்டு இருந்தாலும் இதுக்கான ஒரு முடிவோ இல்ல பதிலோ மத்திய அரசு கிட்ட இருந்து இன்னுமே வரல. கூடிய சீக்கிரமாவே மத்திய அரசு இந்த பிரச்சனைக்கான ஒரு பதில தருவாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.